ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம் பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ் நடிகர் மன்சூர் அலிகான் நடிகை த்ரிஷாவை பற்றி பேசியது ஆஹா த்ரிஷா கூட நடிக்கிறோமா ஆஹா நிச்சயமாக பெட்ரூம் சின்னாக இருக்கும் தூக்கி கட்டில் குசுப்பு போட்ட மாதிரி ஆக்சுவலி மேட்டர் என்னன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட இதை ஒரு பிரச்சனையாக நாம் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் இதில் சொல்லுவாங்க இதில் அரசியல் இருக்குது இதில் நடிகர் நடிகைகள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி மொதல் பொதுவெளியில் ஒரு நடிகருக்கோ ஒரு ஆண்மகனுக்கோ வாட் எவர் இட் இஸ் யாராக இருந்தாலும் இந்த தைரியம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவர் பேசின விஷயங்கள் முதல் என்ன சொல்கிறாரு இந்த நடிகையை வந்துட்டு நான் வந்துட்டு ரேப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு நான் 150-130 படங்களில் நான் பண்ணாத ரேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 நடிகைகள் பேரெல்லாம் சொல்கிறாரு அந்த 2-3 நடிகைகள்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் சரி அரசியல் ரீதியாக நிறைய நிலைகளில் ரொம்ப முக்கியமான இடங்களில் இருக்கக்கூடியவர்களை வந்துட்டு இவர் ரொம்ப அழகாக எள்ளி நகையாடுற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக கோர்வையாக சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அப்படின்னும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பாமரனா ஒரு லேமனா இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா முதற்கட்டமாக ஒரு ஆணுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது இந்த வார்த்தைகளை பயன்படுத்த யார் கொடுத்த தைரியம் இது ஏன்னா இந்த விஷயத்தை இன்றைக்கி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இது என்னங்க ஒரு பெரிய விஷயமா ஒரு நடிகன் ஒரு நடிகையை பற்றி பேசுகிறா இது என்ன இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு அது அப்படி கிடையாது ஒரு நடிகன் ஒரு நடிகையை பற்றி பேசுகிற விஷயமே கிடையாது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து பேசிய விஷயம் இது இந்த சமூகத்துக்குள்ளே ஊடுருவிக்கிட்டே இருக்கும் என்ன நடக்கும் ரொம்ப ஈஸியாக எல்லாருமே என்ன நினச்சிப்போம் அப்படின்னா யார் வேணாலும் பெண்ணை எப்படி வேணாலும் பேசிடலாம் கேவலமாக என்ன வேணாலும் பேசிடலாம் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறோங்கிற பேரில் அருவறுப்பாக என்ன வேணாலும் பேசிடலாங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமாக மன்சூர் அலிகான் அவர்களோட வார்த்தை இது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் இப்படி பேசவே இல்லை கட் பண்ணி எடிட் பண்ணி அப்படின்ற மாதிரி இந்த நார்மலாக எல்லாம் சொல்கிற அதே கதைகள் அவரும் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது கட் பண்ணி எடிட் பண்ணதாகவே இருக்கட்டும் அவர் பேசின விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரேப் எனக்கு அப்படி ஒரு சீன் கிடைக்கவே இல்லை இப்படி ஒரு சீன் கிடைக்கவே இல்லை நான் இதுக்கு முன்னாடி ஒரு 130-150 படங்களை நான் பண்ணாததா அப்படின்னு சொல்லி வராது இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு அவருடைய பாயிண்ட்லேருந்து அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இல்லை இது வந்துட்டு நான் சினிமா ரீதியாக தான் பேசினேன் தனிப்பட்ட ரீதியாக நான் பேசவே இல்லை அப்படின்னு அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறார் சரி அதை ஏற்றுக்குவோம் அப்படின்னே வச்சுப்போமே ஃபஸ்ட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாரு நான் வந்துட்டு இதை சினிமா ரீதியாக தான் பேசினேன் தனிப்பட்ட முறையில் யாரையுமே நான் வந்துட்டு கேவலமாக படுத்தலை அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா கூட முதற்கட்டமாக இவர் பேசுனது தவறு ஒரு நடிகை அப்படி ரொம்ப கெல்லி நகையாடினது தப்பு அவரை வந்துட்டு ரேப்பு கீப்புன்ற இந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தினது மிக கேவலம் ஆனால் அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு நான் இது வந்துட்டு தனிப்பட்ட விஷயத்தில் பேசலை சினிமா ரீதியாக பேசுகிறேன் அப்படின்னு அப்படியே சில வருடங்களுக்கு முன்னாடி நாம் இதற்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் நடந்த சில சம்பவங்கள்லாம் நம்ம அப்படியே எடுத்து எடுத்து கோர்வையை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரேப் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு இப்போ பார்க்கும்போது வந்துட்டு ஒரு ஃபன்னாக இருக்குது நிறைய பேர் வந்துட்டு கொலோக்கியலாக பயன்படுத்துறதுக்கான ஒரு வார்த்தை இது ரேப்படா இது ரேப்படா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகளை வந்துட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக நிறைய இடங்களில் பயன்படுத்துகிற மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் நடிகர்களே நிறைய முன்னணி நடிகர்கள் நிறைய படங்களில் வந்துட்டு ரேப் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டும் உள்ளே வந்திருக்கோம் அந்த வார்த்தையும் ரொம்ப அழகாக நிறைய இடங்களில் பயன்படுத்திருப்பாங்க குறிப்பாக ஒரு இடத்துல வந்துட்டு சமீபத்தில் அதாவது சமீபந்தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நண்பன் சக்ஸஸ் மீட் ஒன்று நடக்குது அப்போ வந்துட்டு கோபிநாத் அவர்கள் வந்து ஜீவா கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த மாதிரி ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா இல்லை வில்லனாக நடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமான்ற மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இல்லை வில்லனாக தான் நடிப்பேன் ஏன்னா வில்லனுக்கு தான் வந்துட்டு நிறைய ரேப் சீன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரங்கமே அந்த இடத்துல இருந்த அத்தனை மனிதர்களும் கோபிநாத் உட்பட எல்லாருமே ரொம்ப அழகாக சிரித்து அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ இங்கே பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னன்னா இட்ஸ் அ ஃபன் டாபிக் ஜாலியாக பேசுகிறாங்க ஒரு 4 பசங்க ஜாலியாக பேசிக்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆனால் அதுதான் மருவி இப்படி வேறு ஒரு ரூட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு புரியும் ஏன் இப்போ வந்துட்டு மன்சூர் அலிகானுக்கு இப்போ நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கே ஜீவா அவர்களுக்கு தெரிவிச்சிருக்கணும் அதற்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்துட்டு எத்தனை ரேப் படங்கள் நடந்திருக்கு எத்தனை விதமான அநாகரிகமான காட்சிகள் நடந்திருக்கு அதுக்கு எங்கேயுமே நாம் மனிதர்களாகவும் ரசிகர்களாகவும் கண்டனம் தெரிவிக்கவே இல்லை அப்படியே ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸுங்கிற மாதிரி லியோ சக்ஸஸ் மீட்டுக்கு வருவோம் லியோ சக்ஸஸ் மீட்டில் என்ன நடக்குது இப்போ மன்சூர் அலிகான் நம்ம இங்கே பேசுனதை வந்துட்டு நாம் பெரிய ஒரு விஷயமா ஆக்குறோம் நிச்சயமாக ஆக்கணும் ஆக்கியே ஆகணும் அதே மன்சூர் அலிகான் லியோ சக்ஸஸ் மீட்லேயும் பேசியிருப்பார் என்ன பேசியிருப்பார் அப்படின்னா த்ரிஷாவோட நான் நடித்தேன் சில காட்சிகள்லாம் வரும்னு எதிர்பார்த்தேன் நடக்கவே இல்லை சரி த்ரிஷாவோட தான் நடக்கலை எனக்கு சேர்ந்து நடிக்க வேண்டிய காட்சியே இல்லை மடோனா செபாஸ்டியனோடவாது ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு பார்த்தேன் கடைசியில் வந்துட்டு அவங்களும் தங்கச்சியாக போயிட்டாங்க ஓகே ஆல்ரைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வர்த்தமான துணியில் பேசியிருப்பார் அந்த இடத்துல த்ரிஷா அவர்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்குது விஜய் அவர்கள் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்குது இப்படியெல்லாம் இருக்குல்ல அவர் அந்த மேடையிலேயே தவறாகத்தான் பேசியிருக்காரு அப்போது யாருமே இதற்கு ஒரு குரலும் கொடுக்கல அதுக்கப்புறம் அந்த த்ரிஷாவை வந்துட்டு இதை பற்றி எதுவுமே பேசலாம் ஆனால் அந்த மேடையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது அது என்ன சம்பவம் அப்படின்னா டிடி அவர்கள் டிடியை வந்துட்டு ஏதோ ஒரு விஷயமா பேசிகிட்டு இருக்கும்போது இவர் சொல்லுவார் அங்கே 8 வயசுங்கிறீங்க இப்போ 30 அப்படின்னா அப்போ 38 வயசா
அப்படின்னும் போது ஆ நோ பேட் பேட் அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுப்பார். உடனே டிடி அவர்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக சொல்லுவாங்க, வாட் இஸ் ஸோ பேட் அபவுட் தட், 38 இஸ் ஆல்சோ குட் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நாகரிகமாக பேசுவாங்க. அதாவது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, 38 வயசு ஆகிடுச்சா உங்களுக்கு, சேம் அதே தான், ஒரு பெண் வந்துட்டு 30 வயசு ஆகிடுச்சு, 35 வயசு ஆகிடுச்சு, 40 வயசு ஆகிடுச்சு அப்படிங்கிற துணியில் தான் அவர் பேசியிருப்பார். அதை ரொம்ப டிடி அழகாக, ஐ எம் கிரேஷியஸ்லி கெட்டிங் ஓல்டு, 38 வயசுனா என்ன தப்புங்கிற பாணியில் அவங்க ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல டிடி அவர்களும் ரொம்ப தெளிவாக தான் பதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே மேடையில் இருந்த லோகேஷ் அவர்களாக இருக்கட்டும், பெருங்கொண்ட நடிகர்கள் யாராவனா இருக்கட்டும், யாருமே அந்த இடத்துல மன்சூர் அவர்களுக்கு எதிராக எந்த விதமான பேச்சையும் பேசலை. ஆனால் அந்த இடத்துல பேசாதவங்க இந்த இடத்துலையாவது பேசுனாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக பட்டுக்கணும். மாரி செல்வராஜ் வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லுவார், ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, நம்ம சொசைட்டியில் வந்துட்டு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது, அதாவது சினிமா சொசைட்டியில் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்துட்டு நடன ஆட வச்சுட்டு சுற்றி 100 ஆம்பளைங்க நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஒரு பெண்ணை போதைப்பொருள் மாதிரியான ஒரு பாடல் காட்சியும் ஒரு அம்சமும் சமூக சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு பாடல் வச்சால் தான் அந்த படம் ஹிட் ஆகுங்கிற கல்ச்சர் வந்துட்டு நமக்கு பல வருடங்களாக இருந்துக்கிட்டே வருது, அதில் எனக்கு நிச்சயமாக உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறார் இல்லையா. இதுக்கு முன்னாடி எந்த நடிகரோ இல்லை யாராவது வந்துட்டு இப்படி ஒரு சம்பவத்தை இப்படி ஒரு விஷயத்தை இதெல்லாம் பண்ணக்கூடாது, பெண்களை இப்படி நம்ம போதைப் பொருளாக காட்டக்கூடாது, ஒரு ஷோ பீஸ் மாதிரி நிறைய பேர் காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி யாராவது ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்களா? மாரி செல்வராஜுக்கு முன்னாடி யாராவது பேசியிருக்காங்களா? பேசினதில்ல இல்லை. அப்போது இதை 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ஒரு தரப்பில் வந்துட்டு இப்போ ரேப்புங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக அழகாக பேசுகிறோம். என்ன உலகத்தின் மிக உச்சமான குற்றம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, கொலையை விட கொடூரமான ஒரு குற்றம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது ரேப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். அதை ஒருத்தர் ஃபன்னாக அழகாக பேசுகிறதுக்கு இந்த சமூகம் அனுமதிக்குது. மன்சூர் அலிகான் மேலே நான் தப்பு சொல்ல மாட்டேன், இந்த சமூகம் அனுமதிக்குது. அங்கே உட்காந்துருந்த ஆண்களோ பெண்களோ யாரோ ரசிச்சிருக்காங்கல்ல, ஏன் ரசித்தாங்க? அப்படியே இன்னொரு சம்பவத்துக்கு வருவோமே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் வந்துட்டு அஞ்சுக்கா உட்காந்துட்டு இருக்கும்போது அவரோட காலை பார்த்து அந்த காலை வர்ணித்து ஏதோ ஒரு விஷயம் சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் மன்சூர் அலிகான் சம்பவத்தை விட உச்சமான சம்பவம் அது. ஏன்னா மன்சூர் அலிகான் திருப்பி தேவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இதை சினிமா ரீதியாக படத்தில் நான் அவங்கள இப்படி பண்ணியிருக்கேன்னு தான் சொன்னேன்னு பதிவு பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் இந்த இடத்துல நேரடியாகவே ஒரு நடிகர் ஒரு நடிகையை பார்த்து இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சில இடங்களில் அந்த இடத்துல வந்துட்டு பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாமே கண்டனம் தெரிவித்தாங்க. ஆனால் அது இந்த வீரியம் அடையவே இல்லை. அன்னைக்கே 100 பேர் குடல் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அப்படியே இன்னொரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் சினிமாவில் போங்க, ரேப் சீன் இல்லாத ஒரு காட்சிகள் கிடையாது. உதாரணத்துக்கு வந்துட்டு ரஜினி அவர்கள் நடித்த நான் சிவப்பு மனிதன் நினைக்கிறேன், விஜய் அவங்க அப்பா இயக்குன ஒரு படம், அந்த படத்தில் போய் பாருங்கள். அந்த படத்தினுடைய கோரே தங்கச்சியை ரேப் பண்ணப்பட்ட ஒரு தங்கச்சிக்காக அண்ணன் வந்துட்டு எப்படி ஜஸ்டிஸ் வாங்குறாரு அப்படிங்கிறது தான் கதை. அன்றைய காலகட்டத்தில் அது எப்படிப்பட்ட கதையாக இருந்தது அப்படின்னா, சமூகத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இதை மாற்றணும்னு ஒரு கதாநாயகன் போராடுறாங்கிற மாதிரியான ஒரு நிலையை தாண்டி ஒரு கட்டத்தில் வந்துட்டு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படி ஒரு சீன் வச்சாதான் படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குளோரிஃபிகேஷன் வந்துட்டு தமிழ் சினிமாவில் வந்துருச்சோ அப்படின்னு யோசிச்சு பார்த்து அப்படின்னா, மாரி செல்வராஜ் மாதிரியான ஆட்கள் சொல்கிற கருத்தை வச்சு பார்க்கும்போது ஆமாம், குளோரிஃபிகேஷன் இருக்குது. இப்போ மிஷ்கின் அவர்களே வந்துட்டு என்ன சொல்கிறாரு, மஞ்ச புடவையில் வந்துட்டு நான் திருப்பி திருப்பி ஒரு பாடல் வைக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, அப்படி வச்சாதான் அந்த படம் விற்கணும்னு சொல்லி தயாரிப்பாளர் ப்ரெஷர் பண்ணுறான், ஸோ நான் வச்சு ஆகணுங்கிற ஒரு நிலை இருக்கும்போது இந்த மாற்றம் வந்து இன்றைக்கி மன்சூர் அலிகானை திட்டுறதுனாலையோ இல்லை மன்சூர் அலிகானுக்கு எதிராக லோகேஷ் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிட்டார், ஆ தெரிவிச்சிட்டேன் அப்படின்னா கண்டனம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது மன்சூர் அலிகான் மேலே மட்டும் கிடையாது, இந்த சிஸ்டம் மேலேயே தெரிவிக்கணும். இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இப்போ இதே மன்சூர் அலிகானை வந்துட்டு நம்ம குறை சொல்கிறோம், நிச்சயமாக அவர் பண்ணது கேவலமான செயல், அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்போது, இந்த பக்கம் நம்ம ஆடியன்ஸ் வந்துட்டு காவாலா பாட்டுக்கு வைப் பண்ணாலும் தானே நாம, கவாலாங்கிற பாடல் வந்துட்டு அது எவ்வளோ அழகான பாடல் எவ்வளோ அற்புதமான பாடல் இப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு திருப்பி திருப்பி அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபன் எலிமெண்ட்டை தாண்டி அங்கே ஒரு பெண்ணை மையப்படுத்தி இந்த பெண் ஆடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குளோரிஃபை பண்ணி ஒரு சில இடங்களை அப்ஜெக்டிஃபை பண்ணி உருவாக்கப்பட்ட பாடல் தான் அந்த பாடல். இதற்கெல்லாம் இந்த சமுதாயம் வந்துட்டு இந்த சமுதாயம் சார்ந்த நாம வந்துட்டு எப்போ குரல் கொடுத்துருக்கோம்? மன்சூர் அலிகான் மாதிரியான ஒரு ஆள் மாட்டினார் அப்படின்போது அடிக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, நிச்சயமாக அவர் பேசினது தப்பு. ஆனால் இதற்கு முன்னாடி ஜீவா ஒரு ஃபன்னாக தான் பேசியிருக்காரு. குலோக்கியலாக பார்த்தோம் அப்படின்னா நண்பர்களுக்கு மத்தியில் கூட நாம் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்கிறது அதுதான் நாகரிகம் அப்படின்னு இன்றைய யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக வந்துட்டு 2K கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு நாம் அந்த ஒரு ஜென்ரேஷனுக்குள்ளே வரவங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை இதெல்லாம் பேசக்கூடாது ரேப்புங்கிற வார்த்தை தப்புங்கிற அந்த ஒரு இடத்த நம்ம நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது சரியாக இருந்ததா? ஒரு விஜய் உட்காந்துருக்காரு, ஒரு கோபிநாத் உட்காந்துருக்காரு, இப்போ கோபிநாத்தையும் விஜயையும் சத்யராஜையும் சங்கரையும் நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கோம்னு நமக்கு தெரியும் இல்லை. இப்படிப்பட்ட மனிதர்கள் உட்காந்துருக்கும் போது ஜீவா அவர்கள் வந்துட்டு சும்மா ஃபன்னாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு ரேப்புங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்ல முடியுது, அது ஃபன்னு தான், அது ஒரு குற்றமே கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் தான் பார்க்கப்படுது. பட் அந்த ஃபன்னை இந்த சமுதாயம் இடம் கொடுக்குது,
இது மாறியே ஆகணும். இப்போது மன்சூர் அலிகான் மேலே வந்துட்டு தேசிய மகளிர் ஆணையம் வந்துட்டு இப்போ கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி டிஜிபி உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருது. கேஸ் போடலாம், எல்லாம் எல்லாம் பண்ணலாம். பட் இதை சில பேர் அரசியலாகிறாங்க, நாம் அந்த அரசியலுக்குள்ளேயே போக வேணாம். ஆனால் குஜராத்தில் ஒரு பெண் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு கற்பழிக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கான ஒரு அநீதி நடக்கப்படுது. ஒரு 11 பேர் வந்துட்டு அரெஸ்ட் ஆகிறாங்க, உள்ளே போகிறாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த குஜராத்தில் நடந்த அந்த சம்பவத்தில் வந்துட்டு அவங்க 11 பேரையும் வந்துட்டு இந்த நீதிமன்றம் வெளியே அனுப்புது அப்படின்னும் போது, ரேப்புங்கிறது எந்த அளவுக்கு கேவலமான தவறான ஒரு தப்பான விஷயமோ அதற்கான தண்டனைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நம்ம என்ன தண்டனை கொடுக்குறோம்? ஒருத்தர் வந்துட்டு ஒரு 11 பேரை வந்துட்டு நம்ம அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டுட்டு போய் வச்சு அவர் ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னும் போது, அப்போ அந்த ரேப் அந்த பெண்ணுக்கு வந்துட்டு என்ன நீதி கிடைச்சது? இதையும் நம்ம பார்க்கணும்ல. ஒரு சொசைட்டியா இப்போது மன்சூர் அலிகான் ஒரு நடிகர் செய்தது தவறு அப்படின்னா, ஒரு சிஸ்டமாக ஒரு சொசைட்டியாக நாம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே ஒரு கண்ணாடியாக பார்த்துக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் இல்லையா? இப்போ மீட்டு மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது சின்மை மாதிரி நிறைய பெண்கள் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருக்காங்க, லைக் எனக்கு இந்த பிரச்சனை நடந்தது, எனக்கு இது நடந்ததுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில ஆண்களை வந்துட்டு அவங்க குறை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆண்களை வந்துட்டு நம்ம அவங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்க முடியாத வகையில் சபையில் வந்துட்டு பேசும்போது இன்னொரு நடிகரையோ இன்னொரு நடிகையோ ரொம்ப ஈஸியாக அழகாக வந்துட்டு அவங்க இப்படி அதனால் அவங்க இந்த படத்தெல்லாம் நடிச்சிருக்கக்கூடாது, இவங்க இப்படி இவங்க இந்த படத்தெல்லாம் நடிச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரிய அந்தஸ்துடைய ஆண்கள்னு கருதப்படக்கூடிய நடிகர்கள் வந்து சொசைட்டியில் இப்படி பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ பத்திரிகை நண்பர்களோ, சார் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னு நாம் ஏன் ஸ்டாண்ட் எடுக்கலை? 30-40 வருஷமாக நாம் அதெல்லாம் ரசிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். அது வந்துட்டு மாறணுங்கிறது தான் இந்த சம்பவத்திலேருந்து நாம் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமே தவிர்த்து, உதாரணத்துக்கு வந்துட்டு தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் கூட வந்துட்டு ஒரு மேடையில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நடிகையை வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் பேசுவாங்க, சார் எனக்கு வந்துட்டு என்னை பற்றி ஏன் நீங்கள் ஒழுங்காக பேசலை அப்படிங்கிற மாதிரி இயக்குனரோட பேசும்போது அவர் ராஜன் அவர்கள் டக்குன்னு வந்துட்டு ஒரு வார்த்தை விடுவார், அம்மா அதெல்லாம் ரூமில் போய் பேசிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டு போயிட்டே இருப்பார். அவர் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, நார்மலாக ஒரு மீட்டிங் எல்லோரும் போய் ரூமில் உட்காந்து பேசுவாங்களே அந்த மாதிரின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவர் அந்த இடத்துல என்ன அர்த்தத்தில் சொன்னார், அந்த நடிகை அதை என்னவா உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பேட்டிகள்லேயும் அவங்க சொன்ன அந்த அனுபவத்துலேருந்து நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போது ஒரு ஆண் ஒரு பெண்ணை எந்த விதத்தில் எந்த பார்வையில் பார்க்குறான் அப்படிங்கிறது இன்னும் மாறவே இல்லை. குறிப்பாக சினிமா அப்படிங்கிற இந்த ஒரு மிகப்பெரிய மீடியமில் மாறவே இல்லை. அது மாறுறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த சம்பவம் இருந்தே ஆகணும். இதிலிருந்தும் அடுத்த கட்டத்தில் தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான இயக்குநர்களாக கருதப்படக்கூடிய மாரி செல்வராஜாக இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், வரக்கூடிய காலங்களில் சங்கர், வெற்றிமாறன், கார்த்திக் சுப்ராஜ் யாராவது இருந்துட்டு போட்டோம், இப்படிப்பட்ட காட்சிகள் இப்படிப்பட்ட பெண்ணை அப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடிய விஷயங்களை வந்துட்டு முழுக்க முழுக்க சினிமாவிலிருந்து வெளியேற்றுவதற்கான ஒவ்வொரு வேலைகளையும் இந்த நொடியிலிருந்து செய்வதற்கு இந்த கருப்பு சம்பவமே ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கட்டும். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.